வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டு வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் க்ரோ அப் பண்ண யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா தெரியும். இதில் ஆல் மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணினா தெரியும். இதில் வந்து எவ்வளோ ரொம்ப மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க காமிக்கும் போது அதை பற்றி நீங்கள் போகாதீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஐசிஐசி டெக்னாலஜி ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தது. இப்போ பிஜேஎம் மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துகிட்ருக்கு. நீங்கள் அதோடய ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் எந்த ஏஎம்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை வந்து நீங்கள் ஃபுல் ரெக்கார்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் இதில் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஏஎம்சியோட பேர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கீழே அப்ளை பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக வந்துடும். நான் வந்து இப்போ பராக் பரிக் ஃப்ளெக்சி கேப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதை கிளிக் பண்ணது தெரியும். இது வந்து ப்ராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தோன்னா வெளியே நாலு ஃபண்டு தான் இருக்குது. அதில் வந்து ஈக்விட்டி ஓரியன்டில் பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு மட்டும்தான். நீங்கள் அதோடைய ஃபுல் ஓரியன்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன் மந்தில் வந்து பார்த்தோன்னா 2.70, 6 மந்தில் பார்த்தோன்னா 2.02, 1 இயரில் பார்த்தோன்னா 1.74, 3 இயரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 26.29, 5 இயரில் பார்த்தீங்கன்னா 18.60. அதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ லாங் வந்து நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இதில் தெரியும் 3 இயர் 5 இயரில் போகும்போது நல்ல ரிட்டர்ன் இருக்குது. ஓகே, நீங்கள் கீழே பார்த்தோன்னா தெரியும் இன்வெஸ்ட்டில் வந்து 24,499 ரூபா இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னும் 1% கூட வரல. நான் வந்து யூஸ் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து 1 இயர்லாம் இந்த ஷார்ட் டைம்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இது கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வராமலே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரேங்கிங் பார்த்தனாலும் தெரியும் 1 இயரில் 40 ரேங்கில் இருக்கும். ஆனால் 3 இயர் 5 இயரில் வரும்போது 1-2 வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம எவ்வளோ பைசா வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து நம்ம 5 வருஷம் 6 வருஷம்னு பார்க் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். நீங்கள் ரேங்க் அண்ட் ரிட்டர்ன் அண்ட் ரேங்க் பார்த்தாச்சு. நீங்கள் இதை பார்த்தா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தனாலும் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 0.70 தான் இருக்கும். எக்ஸிட்லோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் இயரில் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 365 நாளுக்குள்ளே 2% கட் ஆகும். எதுக்காகனா, ஏன்னா வந்து யாரும் சீக்கிரமாக வந்து இந்த 2% அதிகமாக இருக்கிறதுனால போக மாட்டாங்க, லாங் டைம் வந்து இருப்பாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து இது மாதிரி எக்ஸிட் லோடு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இதுவும் ஒரு நல்ல ஃபண்டு. நீங்கள் எந்த ஃபண்டில் போனாலும் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் பைசாவை பார்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.